சங்க காலத்தில் சாதி படிநிலை வந்து தொடக்கத்தில் இருந்துச்சு. அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ப்பனர்களுடைய தாக்கம் வந்து இங்கே வந்து அப்போ தான் ஆரம்பிச்சிருந்தது. ஸோ அது வரைக்கும் வந்து தொழில் பிரிவினையாக இருந்தது வந்து பிறப்பின் அடிப்படையில் அப்படிங்கிறது வந்து சங்க காலத்தில் தொடங்குது. கிட்டத்தட்ட வேந்தர்களோட காலம், வேந்தர்களோட காலத்தில் தான் சமூகத்தில் வந்து சாதி வந்து ரொம்ப தீவிரமாக பிறப்பின் அடிப்படையில் பரவலைனாலும் சங்ககால நூல்களில் பாடல்களில் வந்து இந்த சாதி முறை வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த பாடல்கள்லேயே குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுக்கான ஆதாரங்கள் பார்த்திங்கன்னா, சாதிக்கு முந்தைய தமிழகம், சாதிக்கு பின் தமிழகம் அப்படின்னு சொல்லி பக்தவச்சல பாரதி அவர்கள் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. ஸோ அதில் வந்து அந்த பாடல்களோட, சங்ககால பாடல்களோட அந்த ஆதாரத்தோடு அவர் நிறுவியிருக்காரு. மூணாவதாக இன்னொரு கேள்வி ஒன்று வச்சாங்க, சோழர்கள் சோழர்கள் பீரியடில் வந்து அடிமை முறை இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க, சோழர்கள் எவ்வளோ பெருமை வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கே விபூதி அடிக்க பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சோழர்கள்னு ஒரு விஷயத்தை கொண்டு உள்ளே கொண்டு வந்தால் தமிழ்